அலாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம கிச்சனில் நம்ம ரோட் சைடெலாம் வாங்கி சாப்பிட்ற ரோட்டுக்கடை முட்டைக்கோஸ் நூடுல்ஸ் ரொம்ப ஈஸியாக அதே டேஸ்ட்லேயே நம்ம வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் இரநூறு கிராம் அளவுக்கு நூடுல்ஸ் இந்த மாதிரி வேக வச்சுருக்கேங்க ரொம்ப குழஞ்சி போயிடாமல் இதை வந்து வேக வச்சுக்கணும் வேக வைக்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு எயிட்டி அளவுக்கு வந்து இதை நம்ம குக் பண்ணி வச்சுணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு கடாயை வச்சுக்கோங்க இரும்பு கடாயெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா வரும் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதும் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும் இப்போ இது கூட இரநூறு கிராம் அளவுக்கு முட்டைக்கோசை துருவிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம எவ்வளோ நூடுல்ஸ் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு இதில் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக நம்ம ரோட் சைடு வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கும் முட்டைக்கோசுமே ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க முட்டைக்கோஸ் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துச்சு அப்படின்னாலே போதும் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க மட்டன் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் ஒரு மசாலா ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை வதக்கிக்கோங்க இரும்புக்கடாயை வச்சு இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அது நல்லா ஃப்ரை ஆகி அந்த டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் பாருங்கள் மசாலா எல்லாமே நல்லா வாசனை வர வரைக்கும் வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம சாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் டொமேட்டோ சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா சோயா சாஸ் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க சில்லி சாஸ் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில்லி சாஸ் கூடவோ குறைச்சி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அஜினி மூட்டை ஆட் பண்ணிக்கிறேங்க இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்ல டேஸ்ட் வந்து அதே மாதிரியே கிடைக்கும் இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அஜின மூட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சாஸ்லாம் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இது போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா இது கூட ஒரு ரெண்டு முட்டையும் சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுறாதீங்க முட்டை கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறமா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு இப்போ வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற நூடுல்ஸை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நூடுல்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இதோடைய கலர் வந்து நல்லா டார்க்காக ஆகி வர வரைக்கும் இதை நல்லா வதக்கணும் அப்போ உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருக்கணும் இந்த மசாலாலாம் வந்து கொஞ்சம் கிறிஸ்பி ஆகுற மாதிரி ஆகும் அது வரைக்கும் இது வந்து நல்லா நம்ம வதக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும் லாஸ்ட்டு இது கூட ஒன்று வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கிறேங்க வினிகருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எலுமிச்சி பழம் கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும் போது தெரியும் அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நூடுல்ஸ்லாம் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் இதை வந்து நல்லா நம்ம வதக்கணும் எந்த அளவுக்கு நல்லா வதக்கி கொண்டு வரமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து உங்களுக்கு பக்காவாக கிடைக்கும் இது வந்து நீங்கள் இரும்பு கடையில் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த வதங்கும் போது உங்களுக்கு அடியிலலாம் பிடிக்காமல் ஒட்டாமல் வரும் அவ்வளோதாங்க இந்த கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலைகள்லாம் தூவிட்டு சூப்பராக நீங்கள் சர்வ் பண்ணிடலாம் ரோட்டு கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே உங்களுக்கு முட்டைக்கோஸ் நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காம நம்ம தமிழ் ஃப்ரெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ